ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரே லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை தாங்க நரைமுடி பிரச்சனை. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் நம்ம தயாரிக்க போறோம். அந்த எண்ணெயை நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த நரைமுடி பிரச்சனை வந்து தீர்வு கிடைச்சிருங்க. வெள்ளை முடி வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கருப்பு முடியா நிரந்தரமா மாறிடும். அது எப்படி தயாரிக்கிறது, என்ன அதுக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படுறது இல்லைங்க பொருட்கள், ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு சுலபமா கிடைக்கிறது தான் நம்ம வந்து செஞ்சு வச்சு நம்ம வந்து அந்த எண்ணெய் தயாரிக்க போறோம். அந்த எண்ணெய் எப்படி நம்ம தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானதுலாம் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளானது தான். நம்மளோட கருஞ்சீரகம் அது வந்து எடுத்து கருஞ்சீரகம், அப்புறம் மருதாணி, அப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி, இவ்வளவுதாங்க நமக்கு தேவையானது. இப்போ வந்து உங்களுக்கு கரிசலாங்கண்ணி பொடி வேண்டாம், கரிசலாங்கண்ணியே உங்களுக்கு கிடைக்குது, இலையே அதாவது பச்சை இலையே கிடைக்குது அப்படின்னா அதையே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கிடைக்கலன்னா நம்ம வந்து பொடி யூஸ் பண்ணிக்கலாம், கரிசலாங்கண்ணி பொடி. வாங்க அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வந்து வெள்ளை முடி வந்து கருப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடியும் சீக்கிரம் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பொடி அளவு மருதாணி எடுத்துக்கலாம். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்க தேய்க்க நம்மளோட வெள்ளை முடி வந்து அப்படியே நமக்கு நிரந்தரமாகவே வந்து கருமையாகிரும். அப்புறம் நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி அது எடுத்திருக்கேன் பொடி, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், கருஞ்சீரகத்தை பொடி பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம 2 ஸ்பூன் தான் போடுறதுனால வந்து சீக்கிரம் வந்து பொடியாகாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம அந்த கருஞ்சீரகம் அரைச்சோம்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம அதிலே வந்து மருதாணை 1 கைப்பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மருதாணையும் அதில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம கருஞ்சீரகம் சூடாயிட்டிருக்கு, அதோடு வந்து நம்ம இந்த மருதாணியையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச மருதாணியும் ரெண்டு நல்லா சூடாகட்டும். அப்புறம் நம்ம கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்க போகிறோம், அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 500 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் நல்லா வந்து தேங்காய் எண்ணெய், இந்த கரிசலாங்கண்ணி, மருதாணை, அப்புறம் இந்த கரிஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் நமக்கு அந்த அதில் உள்ள சத்து எல்லாமே நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய்லாம் நல்லா நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா வந்து எண்ணெய் வந்து கொதிக்கணும். பாருங்கள் கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது. எண்ணெய் நல்லா எண்ணெய் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும். அந்த நம்ம சேர்த்த அந்த பொடி அதெல்லாம் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சிடணும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம தூக்கி போட வேணாம், நம்ம தலையில் தேய்ச்சிட்டு நம்ம குளிக்கிறப்போ ஷாம்பு போட்டு குளித்தாலே போதும். இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான 1 வாரத்தில் நம்மளோட வெள்ளை முடியை வந்து கருமையாக்கிற எண்ணெய் தயாரிச்சாச்சு. இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நிஜமாலுமே ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது நம்ம ரெடி பண்ணியாச்சு.
அவ்வளோதாங்க. நம்ம சுலபமாக வீட்டிலேயே வந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதாவது நரைமுடியை வந்து நிரந்தரமாக சரி பண்ணுற ஹேர் ஆயில். இது மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே உடனே நான் என்ன போடுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த எண்ணெய் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நரைமுடி பிரச்சனை வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேரும் வந்து நல்லா க்ரோத் ஆகும். உங்களுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட அந்த ஹேர் ஃபால் கூட ஸ்டாப் ஆயிடுங்க. இந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு ரெசிபியோட ரெமெடியோட நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.